சென்னை பெரம்பூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணம் நடந்து விவாகரத்தான நிலையில் மறுமணம் செய்து கொள்வதற்காக மேட்ரிமோனியலில் பதிவு செய்துள்ளார். இதனை அடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட விஜய் என்ற நபர் தானும் விவாகரத்து ஆன நபர் என்றும் நெதர்லாந்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண்ணை நம்ப வைப்பதற்காக தான் அறுவை சிகிச்சை செய்யும் புகைப்படத்தையும் அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவரும் நட்பாக பேச துவங்க நாளடைவில் அது காதலாக மாறி தினமும் மணிக்கணக்கில் பேசி வந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நபர் லேப்டாப் பரிசு ஒன்றை சென்னைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சிறிது நாட்கள் கழித்து கொரியர் கம்பெனியில் இருந்து பேசுவதாக அப்பெண்ணை தொடர்பு கொண்ட நபர்கள் அவரது பெயருக்கு பார்சல் வந்துள்ளதாகவும் GST தொகை 30,000 ரூபாயை செலுத்திவிட்டு பொருளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். அதனை உண்மையென நம்பிய அப்பெண் வங்கி கணக்கு மூலமாக பணம் அனுப்பிய பின்னும் லேப்டாப் வந்து சேரவில்லை என கூறப்படுகின்றது. இதேபோன்று பலமுறை அந்த பெண்ணிற்கு ஆசை வார்த்தைகளை கூறி வைர மோதிரம், தங்க நகை மற்றும் லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் மேட்ரிமோனி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் மர்ம கும்பலால் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரை அணுகிய அவர் தன்னை ஏமாற்றி சுமார் 4.15 லட்சம் ரூபாய் பறித்தவர்கள் மீது புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் ஆபரேஷன் டி என பெயரிட்டு 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை மேற்கொண்டனர். அதில் அந்த மோசடி கும்பல் 15-க்கும் மேற்பட்ட விவாகரத்தான ஆண்கள் பெண்களை ஏமாற்றியுள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண், வங்கி எண் உள்ளிட்டவைகளை வைத்து விசாரணை நடத்தியதில் டெல்லியில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் பாலின சிகேலுவோ, சிலடஸ் கேசுக்கு என்ற 2 நைஜீரியர்களை கைது செய்தனர். அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து 15 செல்போன்கள், 4.30 லட்சம் ரூபாய் ரொக்கம், ATM கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். எனவே திருமணத்திற்காக மேட்ரிமோனி இணையதளத்தில் பதிவு செய்யும் பெண்கள் அதில் பதிவிட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை உண்மை என நம்பி தங்களது செல்போன் எண்களை பகிர வேண்டாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேரில் பார்க்காமல், தீர விசாரிக்காமல் யாரிடமும் பணம் கொடுக்க கூடாது என்றும் பரிசு பெட்டகம் என ஆசை வார்த்தைகளை கூறினாலும் அதை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். நெட்ல பையனையோ பொண்ணையோ திருமணத்துக்காக பார்த்தாலும் நேர்ல பார்த்து விசாரிக்காம காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அப்படி காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் மனோஜ்.